வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயோ மாலிகுல் ஸ்டார்ட் பண்ண போறேங்க. ஆக்சுவலா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பயோ மாலிகுல் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பயோ மாலிகுல் சாப்டர் ஸ்டார்ட் பண்றேன். மோஸ்ட் ப்ராபபிளி இந்த சாப்டர் கொஞ்சம் சீக்கிரமா முடிக்க பாக்குறேன். சரியா? பயோ மாலிகுல்ஸ் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வாட் ஆர் பயோ மாலிகுல்ஸ்? பயோ மாலிகுல்ஸ் ஆர் எனி மாலிகுல்ஸ் தட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் பை அ லிவிங் ஆர்கானிசம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவிங் ஆர்கானிசம்னால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ஸ் தான் என்னது, பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப லிவிங் ஆர்கானிசம் என்ன? லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணும்? க்ரோ ஆகும், சஸ்டைன் ஆகும், அதே நேரத்தில் ரீப்ரொடியூஸும் பண்ணும். புரியுதா? சோ அந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மாலிகூல்ஸ் பேர் தானே பயோ மாலிகூல்ஸ் அப்படின்றோம். புரியுதா? அப்ப இம்பார்ட்டன்ட் பயோ மாலிகூல்ஸ் இங்க என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கார்போஹைட்ரேட், கார்போஹைட்ரேட்ஸ் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ், புரோட்டீன்ஸ், தென் விட்டமின்ஸ். சரிங்களா? விட்டமின்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயோ மாலிகுல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னா பார்க்கலாம், ஒவ்வொரு வீடியோல கன்செகண்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ பார்த்துருக்கோம். இப்போ இதில் நமக்கு ஃபுட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இருக்கும். கரெக்டா? கார்போஹைட்ரேட் சிஹெச்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். அதே மாதிரி விட்டமின்ஸ் கேன் சிந்தைஸ் பை அவர் பாடி. கரெக்டா? விட்டமின்ஸ், சில விட்டமின்ஸ் நம்மளால சிந்தைஸ் பண்ண முடியும், சில விட்டமின்ஸ் நம்மளால சிந்தைஸ் பண்ண முடியாது. சரியா? சோ இப்ப டிஃபிசியன்சி ஆஃப் தீஸ், டிஃபிசியன்சி ஆஃப் தீஸ் பயோ மாலிக்யூல்ஸ் அப்படின்னா தட் ஃபார்ம்ஸ், தட் காசஸ் டிஃபிசியன்சி ஆஃப் தீஸ் காசஸ் டிசீஸ். டிசீஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன? இந்த பயோ மாலிகூல்ஸ் டிஃபிஷியன்சி, அது இருக்க வேண்டிய அளவை விட கம்மியா இருந்தாலோ அதை விட அதிகமா இருந்தாலோ தட் ஃபார்ம்ஸ் சம் டிஃபரண்ட் டிசீசஸ். புரியுது இல்லையா? யூஸ்வலா டிஃபிஷியன்ஸ் ஆஃப் த டிசீஸ், அதை இருக்க வேண்டிய மாலிகூல் அதை விட கம்மியா இருக்கு நம்ம உடம்புல. இப்போ ஒரு விட்டமினுடைய குறைபாடுனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். புரியுதா? அப்போ விட்டமினுடைய குறைபாடுன்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அது அது என்ன வருகை கம்மியா இருக்கு, அதான் டிஃபிஷியன்சின்னு சொல்றோம். அப்போ த டிஃபிஷியன்சி ஆஃப் தீஸ் what is that biomolecules will causes disease in our body அப்படின்ற. புரியுதா? அடுத்த இம்பார்ட்டன்ட் நோட் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். what is that biochemistry? biochemistry என்ன? living organismsல அதனுடைய பாடியில என்ன விதமான கெமிக்கல் சேஞ்ச் நடக்குது அப்படிங்கறத பத்தி படிக்கிறதா என்னது biochemistry. புரியுதா? so that means biochemistry is a branch of the living organism. That means it can give information about what happens, what chemically taking place in our body, in the living system கெமிக்கலா என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கு நம்ம பாடியில அப்படிங்கறத பத்தி படிக்கிறது என்னது பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக். புரியுதா? வாட் கோஸ் ஆன் கெமிக்கலி வித் இன் அவர் லிவிங் சிஸ்டம். சரிங்களா? அதாவது வாட் கோஸ் ஆன், இப்படி கூட எழுதலாம், வாட் கோஸ் ஆன் கெமிக்கலி வித்தின் தி லிவிங் சிஸ்டம். இந்த லிவிங் சிஸ்டத்துல, லிவிங் சிஸ்டத்துக்குள்ள என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கெமிக்கலா போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி படிக்கிற ஸ்டடிக்கு பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்றோம். புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம். ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட், தென் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன். சரியா? ஓகே. இப்ப இந்த பயோ கெமிஸ்ட்ரி எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்க்கலாம். ரெண்டு ப்ராட் கிளாசிபிகேஷனா கொடுக்குறாங்க, என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்.
ரெண்டு broad classification. What are all that? Let's check by one by one. The first one is the biochemistry. Biochemistry can be classified into two types. One is bioinorganic. Bioinorganic அப்படினு கொடுக்குறாங்க. இன்னொன்னு bioorganic அப்படினு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம படிக்க போறது எல்லாமே இதுல இந்த bioorganicல தான் படிப்போம். சரிங்களா? என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா bioorganicல. சோ இது எல்லாமே இங்க படிக்கிறது எல்லாமே மாலிகூல்ஸ் பத்தி படிக்க போறோம். We are going to study about the entire molecules. இந்த மாலிகூல்ஸ் யாரா இருக்கலாம்? It may be a carbohydrate. கார்போஹைட்ரேட்டா இருக்கலாம். ஈவன் ஒரு புரோட்டீனா இருக்கலாம், ஒரு விட்டமினா இருக்கலாம், ஈவன் ஹார்மோனா கூட இருக்கலாம். சரிங்களா? ஹார்மோனா இருக்கலாம், நியூக்ளிக் ஆசிடா இருக்கலாம். சரிங்களா? நியூக்ளிக் ஆசிட். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் என்ன இருக்கு பயோமாலிகூல்ஸை பத்தி தான் படிக்க போறோம். அது எல்லாமே கம்மிங் அண்டர் பயோ ஆர்கானிக் கேட்டகரி. அப்ப இதுல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், தென் நியூக்ளிக் ஆசிட், இதெல்லாம் பாத்தீங்கன்னு விட்டமின்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னு மோஸ்ட் 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 க்வெஸ்சன் ஆஸ்கிங் ஏரியாஸ். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாசிபிகேஷன் ரொம்ப முக்கியம். இதுல தான் நிறைய கொடுக்க போறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரியா? லெட்ஸ் கெட் இன்டு த டாபிக். கார்போஹைட்ரேட் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? சோ டெஃபினேஷன் படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கார்போஹைட்ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பேர்லயே இருக்கு இல்லையா, கார்போஹைட்ரேட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு கொடுத்தாங்க. ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு கொடுத்தாங்க. பேர் என்ன? ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா கார்பனும் ஹைட்ரேட்டும் அதாவது வாட்டரும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்ப ஹைட்ரோ கார்பன் ஆர் சாரி கார்போஹைட்ரேட் அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய மாலிகுல், அதுதான் கார்போஹைட்ரேட்னு ஜென்ரலாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி டிஃபைன் பண்ணாங்கன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இங்கே வந்து எக்ஸ் கம்மா ஒய்னு கொடுக்குறாங்க இதனுடைய நம்பர்ஸை. சரிங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ இங்கே இது எக்ஸ் இதை ஒய்னு எடுத்துக்கலாம். சரியா? அப்ப சி எக்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ், அப்ப சி சிக்ஸ். சரியா? ஓ ஹெச் டூ ஓ எத்தனை டைம்ஸ்? ஹெச் டூ ஓ சிக்ஸ் டைம்ஸ். அப்ப எப்படி வரலாம் எழுதலாம் ஃபார்முலாவை? சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ். அப்ப இது என்னது? கார்போஹைட்ரேட். புரியுதுங்களா? இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நமக்கு கிடைச்சிச்சு. சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட். புரியுது இல்லையா? ஸோ இப்படிதான் டிஃபைன் பண்ணாங்க. சரியா? ஆரம்ப கட்டத்தில் ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன், கார்போஹைட்ரேட்னா என்ன? ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. சரியா? ரைட். ஸோ இப்போ இது எல்லா மாலிகூலுக்கும் செக் பண்ணும்போது தான் பிரச்சனை வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் இஸ் ஈக்குவல் டு டூன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்குன்னு பாருங்கள், சி டூ ஹெச் டூ ஓ டுவைஸ் கரெக்டுங்களா? இந்த மாலிகூல் எப்படி எழுதலாம்? சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூன்னு எழுதலாமா? கரெக்டா? இந்த மாலிகுல் பேர் வேற எப்படி எழுதலாம் பாருங்க, CH3COOH. பாருங்க ரெண்டு கார்பன் சரியா போச்சு, நாலு ஹைட்ரஜன், மூணு பிளஸ் ஒன்னு நாலு ஹைட்ரஜன் சரியா போச்சு, ரெண்டு ஆக்சிஜன் சரியா போச்சா? அப்போ ஓவரால் இது பேர் என்ன? இந்த மாலிகுல்னுடைய ஃபார்முலா இதுதான், CH3COOH. இந்த மாலிகுல் பேர் என்ன உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இட்ஸ் அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இந்த மாலிகுலுடைய பேர் என்ன? அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இது கார்போஹைட்ரேட்டா? இது கார்போஹைட்ரேட்டா? இது கார்பாக்சிலிக் ஆசிட். அப்ப இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ், கெமிக்கல் ப்ராப்பர்டீஸ் ஆர் நாட் மேட்சிங் வித், நாட் மேட்சிங் வித், நாட் மேட்சிங் வித் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டிஸோட இதனுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ச் ஆகல. அப்ப இது என்ன? இல்ல கார்போஹைட்ரேட் இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. கரெக்டா? அப்ப ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க அவங்களே, என்ன கொடுக்குறாங்கன்னா CH H2O Y.
அப்படின்னு ஃபார்முலா கொடுக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணுச்சு அப்படின்னா அதெல்லாம் கார்போஹைட்ரேட் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க முன்னாடி காலத்துல, சரியா? ஆனா அப்படி C2H2 அப்ப எக்ஸ்னுடைய வேல்யூ ஒயினுடைய வேல்யூ 2:2 போட்டா இங்க நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது, அது அசிட்டிக் ஆசிடா இருக்கு, ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆனா இட்ஸ் நாட் அ கார்போஹைட்ரேட். புரியுதா? ஃபார்முலா இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஆனா இது என்ன இல்ல, கார்போஹைட்ரேட் இல்லை. புரியுதா? இப்ப அடுத்த கேட்டகரி இப்ப பாருங்களேன், இப்ப இப்படி ஒரு மாலிகுல் அதாவது C6H12O5 இப்படின்னு ஒரு மாலிகுல் எடுத்துக்கோம், சரிங்களா? இந்த மாலிகுல் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கார்போஹைட்ரேட், இந்த காம்பவுண்ட் பேர் என்ன அப்படின்னா ராம்னோஸ், ராம்னோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கார்போஹைட்ரேட், ராம்னோஸ் இஸ் அ கார்போஹைட்ரேட். ஆனா இது என்ன பண்ண முடியல, இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, கரெக்டா? பாருங்க, இப்ப நம்ம சிஎக்ஸ்னுடைய வேல்யூ 6 எடுத்துக்கிறோம், ஒயினுடைய வேல்யூ 6 எடுத்தா என்ன வரணும், C6H12O6 தான் வரணும், ஆனா இங்க என்ன வந்திருக்கு, O5 கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஃபார்முலாவை இது சாட்டிஸ்ஃபை பண்ணல. புரியுதா? ஆனா என்னுடைய பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுக்கு மேட்ச் ஆகுது, கார்போஹைட்ரேட்டுக்கு மேட்ச் ஆகுது. புரியுதா? அப்ப ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி, என்னென்ன வந்திருக்கு, ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனா கார்போஹைட்ரேட் இல்லை, சரியா? ஃபர்ஸ்ட் கேஸ் இது, ஃபர்ஸ்ட் கேஸ். ரெண்டாவது கேஸ் என்ன, இது கார்போஹைட்ரேட்டு ஆனா ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணல. புரியுதா? ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனா கார்போஹைட்ரேட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. ரெண்டாவது கேஸ்ல கார்போஹைட்ரேட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஆனா ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணல. புரியுதா? அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, அப்ப இந்த ஃபார்முலாவே தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அப்ப இந்த டெஃபினிஷனே தப்பு, ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிற டெஃபினிஷன் என்டையர்லி ராங் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க, சரியா? ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது தவறான ஒரு முடிவு அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு நியூ டெஃபினிஷன் தேவைப்படுது. ஸோ அப்ப என்ன மாதிரியான நியூ டெஃபினிஷன் கார்போஹைட்ரேட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம், சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அகே ஐ வில் ரிப்பீட் அகைன். ஸோ ஃபார்முலா கொடுக்குறாங்க, அந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணிச்சுன்னா அதை கார்போஹைட்ரேட்டுன்னு சொல்கிறாங்க, சரியா? ஏன்னா ஹைட்ரேட்ஸ் ஆஃப் கார்பன் அதை மேட்ச் பண்ணணும். ஆனால் இங்கே C2H2O2 இங்கே மேட்ச் பண்ணுது, ஃபார்முலாவை மேட்ச் பண்ணுது ஆனால் கார்போஹைட்ரேட்டுக்கான ப்ராப்பர்ட்டியை மேட்ச் பண்ணல, அப்போ கார்போஹைட்ரேட் கிடையாது. ஆனால் ராம்னோஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கார்போஹைட்ரேட்டு தான், ஆனால் இந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணல, அதாவது மேட்ச் பண்ணல, ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்ப இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் கேஸ் வரதுனால இதை பத்தின ஸ்டடி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அப்ப இதுக்கு ஒரு புது டெஃபினிஷன்லாம் கொடுத்தாங்க, என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்டுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அடுத்து மூவ் பண்ணலாம், கேட்டிங்களா? கவர்னிங். அப்ப நம்ம ரெண்டு கேஸ் பார்த்துருக்கோம், ஒன்னு வந்து ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ற கேஸ், இன்னொன்னு வந்து ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை பண்ணாத கேஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், கரெக்டா? ரைட். இப்ப கவர்னிங், அதாவது இதனுடைய மாடர்ன் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். Modern definition for carbohydrate உடைய மாடர்ன் டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாங்க தெரியுங்களா? வெரி சிம்பிள், என்ன கொடுக்குறாங்கன்னா, it is optically active ஆக இருக்கணும். அதே நேரத்தில் இட் வில் பி அ பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ஸ். புரியுதுங்களா? ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கணும், அதே நேரத்தில் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும், சரியா? சரிங்களா? இப்படி இருந்தா அதை கார்போஹைட்ரேட்னு சொல்றாங்க. ஆர் வேற எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, the compound which produces such units during hydrolysis. அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி யூனிட்ஸை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்போ கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும்னா புது டெஃபினேஷன் படி என்னென்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா என்னங்கன்னு அர்த்தம், ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா பிளேன் போலரைஸ்டு லைட்டை ரொட்டேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கணும்,
சரியா? யாரு ரொட்டேட் பண்ணுவாங்க? அப்போ ஒரு கைரல் மாலிகூல் தான் ரொட்டேட் பண்ணும். கைரல் மாலிகூலா இருக்கணும். கைரல் மாலிகூல்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கார்பனை சுத்தி ஃபோர் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இப்போ இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப், இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப், இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப், இது ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் அப்படின்னு வச்சுக்கோம். சரியா? அந்த மாதிரி நாலுமே எப்படி இருக்கணும், கார்பனுடைய ஃபோர் வேலன்சிஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் பை டிஃபரண்ட் குரூப்ஸ் அப்படின்னா அந்த மாலிகூல் கைரல் மாலிகூலா இருக்கும். இஃப் த மாலிகூல் இஸ் கைரல் அப்படின்னா அது ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். புரியுதா? அப்போ கார்போஹைட்ரேட் எப்படி இருக்கணும், ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கணும். பாலிஹைட்ராக்சி அப்படின்னு என்ன அர்த்தம், மோர் தென் ஒன் ஓஹெச் குரூப்பு, மோர் தென் ஒன் ஓஹெச் குரூப்புக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற, அது ஆல்டிஹைடா இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப்பா அல்லது கீட்டோன்ஸா இருக்கணும் அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னா, த காம்பவுண்ட் விச் ப்ரொடியூசஸ் சச் சேம் யூனிட்ஸ் டியூரிங் த ஹைட்ரோலிசிஸ் ப்ராசஸ், ஹைட்ரோலிசிஸ் நடக்கும் போது இது என்ன பண்ணும், இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுது இல்லையா? கண்ணா புரியுது இல்லையா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்த கார்போஹைட்ரேட்னுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் எவிடன்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோஸ்ல கண்டினியூஸா பார்க்கலாம். சரியா? ரைட், புரியுது இல்லைங்களா? ஸோ மாடர்ன் டெஃபினேஷன் என்ன, இட் இஸ் அன் ஆப்டிக்கலி ஆக்டிவ் பாலிஹைட்ராக்சி அல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன் ஆர் காம்பவுண்ட் விச் ப்ரொடியூசஸ் சச் யூனிட்ஸ் டியூரிங் ஹைட்ராலசிஸ் அப்படின்னு சொல்லுங்க. புரியுது இல்லையா? ஸோ அப்போ கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட்டுக்கான புது டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்க, முக்கியமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்க, டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.